ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டல இன்றைக்கி என்ன பார்த்தேன், என்ன இருக்க போகிறேங்கிறீங்களா? எஸ், போத்தனூர் தபால் நிலையம். என்னது இது? போஸ்ட் ஆஃபீஸ் போனியா கேட்குறேன். இல்லை, படம் பேரே தான் போத்தனூர் தபால் நிலையம். ரொம்ப பிடிச்சது எனக்கு, ஃபார் சோ மெனி ரீசன் நான் சொல்கிறேன். இந்த படம் ஆஹா ஓடிடியில் இருக்குது, 2 மணி நேரம் ஓடுது. எல்லாம் புது அட்டம்ப்ட், எல்லாமே புது ஆக்டர்ஸ், யாருமே பழையாவில் பார்க்க மாட்டீங்க. கதை, திரைக்கதை, எடிட்டிங்கு, டைரக்ஷனு, ஆக்டிங்கு, ஹீரோ எல்லாமே பிரவீன்றவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு கண்டிப்பாக வாழ்த்தணும், புது மாதிரியான அட்டெம்ப்ட்டு. அண்டு கதை என்னென்னு பார்க்குறீங்களா? கதையில் வந்து, படத்தில் வந்து போத்தனூர் வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மாவட்டம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் வந்ததே போத்தனூர் தான். 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீப்புள் கோயம்புத்தூர் சுற்றி வர இருக்கிற போகிறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கினாங்க போத்தனூர். அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ், அவ்வளோ பழமையான போஸ்ட் ஆஃபீஸு, ரொம்ப பிரசித்தமான போஸ்ட் ஆஃபீஸ் போதும். நாங்களாம் நான் போயிருக்கேன். நான் இந்த படத்தை நான் ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன்னா, எங்கள் தாத்தாவே ஒரு போஸ்ட் மாஸ்டர், ரிட்டையர்டு ஃப்ரம் திருநெல்வேலி களக்காடு. ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்தது. தாத்தா போஸ்ட் மாஸ்டராக இருக்கும்போது என்னென்னா வந்து சொல்லுவார், சின்ன வயசு இருக்கும்போது கதை கதை எப்படியாச்சு எப்படியாச்சுன்னு. அதெல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது அந்த ஆம்பியன்ஸ்லாம். அண்ட் எங்கள் அம்மாவே போஸ்டலில் ரிட்டையர்டு ஸ்டாஃபு, அவங்க பணம் பென்ஷன் வாங்கும்போது என்னென்ன அலையவிடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ், அதெல்லாம் காட்டுறாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்துக்கு வருவோம். இப்போ அவங்க அப்பா, ஹீரோட அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருக்கார் போஸ்ட் ஆஃபீஸில். அந்த இங்கே வந்து அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, மணி ஆர்டரு எப்படிலாம் போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் தான். ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இன்னும் இருக்குது, ரெக்கரிங் டிபாசிட் வந்து. அந்த கேஷ்லாம் நீங்கள் சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணுவாங்க, ஏன்னா எதாவது காண போய்ட்டுன்னு. ஒரு நாள் டிபாசிட் பண்ண மறந்துடுறாங்க, அன்றைக்கி பார்த்தா நிறைய பணம் வந்து 7 லட்சரூபா காணும் பேங்க்லேருந்து. ஸோ இப்போ அந்த 7 லட்சரூபா யார் எடுத்தா, எங்கே எடுத்தா, ஒரே டென்ஷன் ஆகிறார். அப்பா கேரக்டராக நடிச்சிருக்கிறார் அவர், ஜெகன் கிரீஷ், ரொம்ப நல்லா இருக்கார், நம்ம நெய்பர் மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. அப்படியே கவலைப்படுறதாகட்டும், வருத்தம் தெரிவிக்கிறதாகட்டும், ஈழ மேடம் பணம் காண போயிடுச்சே எப்படி நம்ம சொல்லுவோன்னு. 36 மணி நேரம் இருக்குது, ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காண போது போனோம், மண்டே மார்னிங்கில் அந்த பணம் வரணும், இல்லைன்னா இவர் ஜெயில். ஸோ இவர் எப்படி காப்பாற்றா, அவர் பையன் பிரவீன், அதான் பிரவீன் தான் திரைக்கதை டைரக்ஷன், அவர் தானே, அவர் தான் ஹீரோ. அவர் ஆக்சுவலாக படத்தில் கேரக்டர்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர்லேயே லோன் அப்ளை பண்ணுறாரு 5 லட்சரூபாய்க்கு. அதை வேறு பேங்க்கில் எப்படி அவர் அலைய விட்றாங்கன்ற சீன்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, லோன் வாங்கும் போது என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த கனவை அப்படியே வச்சுட்டு அப்பாவை காப்பாற்றுனதுக்காக அவர் தேடி கண்டு போய், இட்ஸ் அ த்ரில்லர், அவ்வளோதான். 7 லட்சரூபா யார் எடுத்தால், எதுக்கு எடுத்தால், என்ன எடுத்தான்னு நிறைய பாசிட்டிவ்னு. இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா, அந்த ஆம்பியன்ஸ் தான் உங்களை அப்படியே 1990 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதை எடுத்தோன்னா 1978 காட்டுறாங்க, அப்புறம் 1990 தான் ஃபுல் கதை கிளம்பும். ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு ஆர்ட் டைரக்டர், எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒன்று மாட்டிக்கொண்டுன்னு. சினிமா போஸ்டர்லேருந்து வெற்றி விழா, கமல் பிரபு நடித்த போஸ்டர்லேருந்து மாட்டுக்கார வேலை போஸ்டர், அதெல்லாம் வேறு இருக்கவங்க. 78 மென்ஸ் கார்டு 90 ஃபுல்லாக அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணிச்சு, 1978 கேலண்டர் எப்படி இருந்தது, 90s கேலண்டர் எப்படி இருந்தது, பிளாக் ஃபோன், அந்த இப்படி சுத்துற ஃபோனு அப்போயே, அது மொபைலில். அப்புறம் பிரிட்டிஷ் காலத்து ஸ்கூல் பெல் ஆகட்டும், அந்த காலத்து பணம் கட்டுக்கட்டாக, அந்த காலத்தில் 500 ரூபா எப்படி இருந்தது, 2 ரூபா எப்படி இருந்தது, நியூஸ் பேப்பரு, பேனா, இது எல்லாமே மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு டவுட் வராது, ரீசெண்டாக எடுத்த படம், அந்த காலத்துக்கு நம்ம கொண்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா அந்த காலத்தில் நான் கடந்து வந்திருக்கேன். 90s இப்படி தான் இருந்திருக்கும். பொதுவாகவே போஸ்ட் ஆஃபீஸில் போனால் எப்படி லெத்தாஜிக்கலாக உட்காந்துருக்காங்க ஸ்டாஃபு, யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி பேங்க்லேயும் இப்படி தான் கட்டுறாங்க. லோன் அப்ளை பண்ணும்போது லோனை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு மேனேஜர், அது சொல்கிற காரணம் தான் நல்லா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒருத்தர் விரல் சூப்பிட்டே இருப்பார் அந்த மேனேஜர், அதை பார்த்துறாரு லோன் அப்ளை பண்ணுறது. அதை ரெஸ்டாரண்ட்டில் பேசும்போது பியூனு கொண்டு போய் யார்ட்டையும் சொல்லிடுறான், பேங்க்கில் கோஷிப் பண்ணிடுறான், அதனால் அவர் லோன் ரிஜெக்ட் பண்ணிடுறான். காரணம் எடுப்படல, வேறு ஏதாவது காரணம் யோசிச்சிருக்கலாம், அதுதான். மற்றபடி எப்போதும் பேங்க் ராபரி தான் பார்த்துருப்போம், இது போஸ்ட் ஆஃபீஸ் ராபரி. ஆமாம், மணி ஹீஸ்ட் பேங்க்லுக்கு பதிலாக இது வாட்டி போஸ்ட் ஆஃபீஸில். 1990 கோயம்புத்தூர் ஆம்பியன்ஸ், அந்த காலத்து வீடுகள், திண்ணை, இன்னும் செடி கொடி மரம், பச்சை பசேல்னு இருக்கிறது. அப்போ 4 ரோடு ஜங்ஷன் காட்டுறாங்க, நஞ்சப்பா ரோடு, கோயம்புத்தூர்லாம் போயிருக்கேன் நாங்கள், அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக 90s உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அந்த ஜெனரேஷன் பீப்புளாக இருந்தீங்கன்னா. இப்போ தானே உங்களுக்கு இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாம், அந்த காலத்தில் இது போஸ்ட் ஆஃபீஸ் தான் தந்தி அடிக்கணாலும் தந்தி அடிக்கணும்னு ஒரு டிபார்ட்மெண்ட் காட்டுவாங்க. அதில் பேங்க் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி லாக்கர் ஆப்ரேட் ஆகுது, என்னென்னு நல்லா நீட்டாக டீட்டெயிலிங் ஸ்ட்ரெயின் பண்ணி அங்கே வர 2 கேரக்டர் மூலமாகவே நமக்கு சொல்ல வச்சுருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் ரசிக்கலாமா தர, மற்ற த்ரில்லர் எலிமெண்ட்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. பணத்தை அப்படியே அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாரு யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருந்து, செகண்ட் பார்ட் ஒரு லீடு கொடுத்துட்றாங்க டக்குன்னு. சரி, பொதுவாகவே இந்த மாதிரி படங்கள்லாம் த்ரில்லர் படத்தில் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று சைடில் ஓடிட்டுருக்கோம், ஓட்டுனா மாதிரி, அது ரொம்ப நல்லா கொண்டு போவோம் படத்தை. உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா, சூதுக்கவும், ஜில் ஜங் ஜங்க் அப்படி ஒரு படம் வந்தது, சித்தார்த்த நடிச்சது. இதில் அந்த காமெடி ப்ளஸ் ராபரி ஒன்றா போகும்போது மரகத நாணயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் அது கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் எனிவே, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு யங் பாய் பிரவீன், வாழ்த்து சொல்லுவோம், வெரி குட் அட்டம் பண்ணியிருக்காரு, புது மாதிரியே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. கேமரா சுகுமாரன் சுந்தரர் தான், அவரும் கேமரா கோயம்புத்தூர் அழகாக நல்லா காமிச்சிருக்காரு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்,
அந்த ஆள் இல்லாத கேட்டு அதெல்லாம் அதில் எப்படி ஒரு கண்டுபிடிச்சார் அதான் கதை. அஞ்சலி ராவ்னு ஒரு ஹீரோ என்ன செட்டு ப்ராப்பர்ட்டி தான், சும்மா வந்து நின்று பேசிகிட்டு போகிறாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் லோனு ஒன்றும் பெரிய வேலையே இல்லை அவங்களுக்கு. அவ்வளோதான் ஒன்றும் நெகட்டிவ் பார்த்தா க்ரைம் சீனில் அவர் மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க, யாருமே பார்க்கல பட்ட பார்க்கலன்றது ஒரு லாஜிக் நெகட்டிவ், அதை இக்னோர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஒரு டைலாக் நல்லா இருந்தது, அம்மா வந்து பையன்கிட்ட சொல்லுவாப்பில் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் பிஸ்னஸ் போகும்போது ஏ பிஸ்னஸையும் கல்யாணத்தையும் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ஏன்னா என்னத்தை தான் நீ பிஸ்னஸில் ஜெயித்தாலும் உனக்கு ஒரு ஃபேமிலி இல்லைன்னா அந்த ஜெயிச்சு என்ன பண்ண போகிற, நீ எவன் ஒருத்த ஃபேமிலி பிஸ்னஸும் ஒன்றா சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறானோ அவன் தான் ஜெயித்தான், பிஸ்னஸ்லேயும் ஜெயித்தான் மேரேஜ்லையும் ஜெயிச்சான்றது இது சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி லைஃபை தொலைச்சிடாத பிஸ்னஸ்னாலன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல மாறுறாரு கல்யாணம் பண்ணுறது, அந்த சீன் நல்லா இருந்தது ஒரு டைலாக். ஸோ டக்குன்னு கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன். எனிவே இதுதான், இதுவே வள வளன்னு ஆகிடுச்சு 6 நிமிஷம். எனவே பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அந்த படம், உங்களை அந்த 90s ஃபீலிங் கொண்டு போகும், எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது போஸ்ட் ஆஃபீஸ்லாம். ரைட், பொறுமையை பார்த்து எல்லாம் நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரிவியூவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.